ஹலோ பிஹைண்ட் டாக்ஸ் டிவி நேயர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சினிமா செய்திகள். உங்களுக்காக சுட சுட அப்டேட்ஸோட வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. மகான் படத்தில் விக்ரம்க்கு ஜோடியாக சிம்ரன் வாணி போஜன் நடிச்சிருந்தாங்க. வாணி போஜனோட காட்சிகள் எல்லாமே நீக்கப்பட்டிருக்காமா? எடுக்கப்பட்ட படம் நீளமாக இருந்ததுனால என்னுடைய காட்சிகள் வந்து நீக்கப்பட்டிருக்கலாம், இது எனக்கு ஏமாற்றமே அப்படின்னு வாணி போஜன் சொல்லியிருக்காங்க. பாண்டியராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிச்சிருக்கிற படம் எதற்கும் துணிந்தவன். நம்ம டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா அவர்களோட இயக்கத்தில் துல்கர் சல்மான், காஜல் அகர்வால் இவங்க ரெண்டு பேரும் நடித்து வெளியாக போகிற படம் ஹே சினாமிகா. இந்த ரெண்டு படங்களுமே மார்ச்சில் முதல் வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் கமல், விஜய் சேதுபதி, பகத் ஃபாசில் இவங்க எல்லாம் நடித்து வெளிவர இருக்கிற படம் விக்ரம் ஏப்ரல் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்காங்க எல்லாரும். சுசி கணேசன் இயக்கத்தில் 5-star படம் வெளியாச்சு. அது மூலியமாக தான் பிரசன்னாவும் கணிக்காவும் அறிமுகமானாங்க. இப்போ 19 வருஷம் கழித்து இந்த ஜோடி ஒரு வெப்சீரியலில் சேர்ந்துருக்காமாங்க. லலித்குமார் அவர்களுடைய தயாரிப்பில் விக்ரம், ஸ்ரீநிதி ஷெட்டி, KS ரவிக்குமார், முன்னாள் கிரிக்கெட் வீரரான இர்ஃபான் பத்தான், மியா ஜார்ஜ் இவங்க எல்லாம் நடித்து வெளியாக போகிற படம் கோப்ரா. இந்த படத்தோட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 3 வருஷமாக நடந்துட்டுருக்குங்க. இப்போ இந்த படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்காரு. AR ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. படத்தோட இயக்குனரான அஜய் ஞானமுத்து அவர்கள் படத்தோட தயாரிப்பாளரான லலித்குமார் அவர்களுக்கு நன்றி சொல்லலை அப்படின்ற ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. ஆனால் இயக்குனர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, படத்தோட பட்ஜெட் அதிகமானதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்றத நான் எங்கே வேணால் எப்போ வேணால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரளிகளை விட ஆதாரங்கள் ரொம்ப தெளிவாக சத்தமாக பேசும்னு சொல்கிறாருங்க. எப்பயுமே தயாரிப்பாளரை நான் மறக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. பிரசாந்த் பாண்டியராஜன் அவர்களோட இயக்கத்தில் விமல், இனியா, முனிஸ்காந்த் இவங்க எல்லாரும் நடித்து Z5 OTT-ல வெளியாயிருக்கிற ஒரு வெப்சீரியல் விலங்கு. SK பார்ட்ஸ் நிறுவனம் இதை தயாரிச்சிருக்காங்க. திருச்சியில் சப்இன்ஸ்பெக்டராக இருக்காரு நம்ம ஹீரோ விமல். ஒரு கொலை வழக்கை விசாரிக்கிறாருங்க. அந்த வழக்கில் பல அதிரடி திருப்பங்கள் ஏற்படுது. ஒரு கட்டத்தில் கொலையாளியை விமல் கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் சொல்கிற சில தகவல்கள் இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அவர் அப்படி என்ன தான் சொன்னாரு, கொலையாளி யாரு அப்படின்றத சொல்கிறது தான் விலங்கு படத்தோட கதை. குடும்ப பிரச்சனை, வேலை பலு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவே விசாரணையெல்லாம் நடத்தி அப்பாவியாக பேசி கொலைக்காரன் கிட்ட தகவலை எல்லாம் சேகரிக்கிறாரு விமல். போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட சீன்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு இயக்குனர். விமலை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க இனியா. இனியாவோட கேரக்டரும் ரசிக்கும்படியாக இருக்குங்க. பெரும்பாலான காட்சிகள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் நடக்குது. ஒரு ஸ்டேஷன் எப்படி இருக்கும், விசாரணையெல்லாம் எப்படி நடக்கும், இந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே சினிமாத்தனம் இல்லாமல் ரியலாக இருக்கிறது படத்துக்கு பலம்னே சொல்லலாம். போலீஸ் அதிகாரிகளாக வர நியூ ஆர்ட்ஸ் சக்கரவர்த்தி, போலீஸாக வர RNR மனோகர், முனிஸ்காந்த், பாலசரவணன் இவங்க எல்லாருமே நிஜ போலீஸாகவே மாறிட்டாங்க. ஆரம்பத்தில் கொலை, சந்தேகம், குற்றவாளியை தேடுறது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற கதை குற்றவாளி கிடைச்சதும் வேகம் எடுக்குதுங்க. குற்றவாளியாக வர அந்த புதுமுக நடிகரும் நல்லாவே நடிச்சிருக்காரு, கலக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் சம்மந்தப்பட்ட சில சீன்கள் நம்மளை கைத்தட்ட வைக்குது. ஒரு கொலை விசாரணை கதையை திருப்பங்கள் கலந்து விறுவிறுப்பாக சொல்லியிருக்காரு இயக்குனர். வெப்சீரியல் அப்படின்றதால நிறைய இடங்களில் சர்வசாதாரணமாக கெட்ட வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கு, அதை மட்டும் மியூட் செஞ்சுருக்கலாம். சில சீன்கள் படத்துக்கு நீளம்னே சொல்லலாங்க. ஆனால் ஹாலிவுட் வெப்சீரியல் ஸ்டைலில் விசாரணை கதை வந்து திருச்சி பின்னணியில் கொடுத்து ரசிக்க வச்சிருக்காரு இயக்குனர். இந்த படத்தில் காட்டப்படுற சில சம்பவங்கள் உண்மை அப்படின்றது படத்துக்கு கூடுதல் பலம். வினோத் அவர்களோட இயக்கத்தில் நம்ம அஜித் நடிச்சிருக்கிற படம் வலிமை பிப்ரவரி 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுங்க. சென்னை உட்பட பல இடங்களில் வந்து முதல் காட்சியே நள்ளிரவு 1 மணிக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாமாங்க. அதுக்கு நம்ம கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தா ஓகே, அப்படி இல்லைன்னா காலையில் 4 மணிக்கு திரையிட போகிறாங்களாமா. அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் 1000-2000 வரைக்கும் விற்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்களாமா. தமிழ்நாட்டில் மட்டும் 500க்கும் அதிகமான தியேட்டர்களில் நம்ம வலிமை ரிலீஸ் ஆக போகுதாமா. இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. கேட்டால் மட்டும் போதுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் RJ நித்யா. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.